இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். எனக்கு 12ஆம் வகுப்பு படிப்பதிலிருந்து நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்து பயிற்சி முகாமில் எல்லா பயிற்சி முகாமிலும் கலந்து கொண்டேன். அடுத்து அதிகமான அளவுக்கு நாங்கள் சிவகங்கையில் வந்து பொது நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தியிருக்கோம். ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு நடத்தியிருக்கோம், இந்து முன்னணி ஊர்வலங்கள் நடத்தியிருக்கோம், இந்து முன்னணி பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கோம், விஸ்வஹிந்து பரிஷத்து, அனைத்து இதிலும் நாங்கள் எங்களுடைய சக நண்பர்கள் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவர்களோடு இணைந்து அப்போ வந்து கடுமையான காலம், எதிர்ப்பு அதிகமாக இருந்த காலம். அந்த எதிர்ப்பு அதிகமாக இருந்த காலத்திலேயே நாங்கள் வந்து அப்போ கொஞ்சம் வயசுனாலே எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் துணிச்சலாக தான் செயல்பட்டோம். அந்த காலகட்டத்தில் என்னுடைய வீடு வந்து காந்தி இதில் இருந்துச்சு. எங்களுடைய வீடு வந்து குடிசை வீடு தான். அப்போ வந்து நம்ம வழிவிடு சிவமுருகன் கோயில்னு சொல்லி காந்தி இதில் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து ராமகோபாலன் ஜியை வச்சு ஒரு பொது கூட்டத்திற்கு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். அதற்கு வந்து எங்களை சுற்றியிலும் அதிக ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருந்துச்சு. எங்கள் வீட்டிலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்னை பற்றி, என்ன இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு சொல்லி என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நாங்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மிகச்சிறப்பாக அந்த பொதுக்கூட்டத்தை ராமகோபாலன் ஜி முன்னில் அவர் சிறப்புரையாற்றி நடத்தி கொடுத்தார். அடுத்து ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், எங்களுடைய வீட்டில் வந்து அவர் வந்து உணவருந்தினார். அவர் முக்கிய எங்கள் அம்மாதே வந்து அவங்களுக்கு உணவெல்லாம் பரிமாறினாங்க. அவங்க அந்த யார் எந்த ஒரு பேதம் இல்லாமல் வந்து சாப்பிட்டது எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் அவர் மகிழ்ச்சியான தருணத்தை வந்து நான் இப்போ வந்து நினைவு கொண்டுருக்கிறேன். அதனால் அவர் நிறைய இது சொன்னார். அவன் அது காயத்ரி மந்திரம் எதுக்கு சொல்கிறோம், எனக்கு காயத்ரி மந்திரம் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய கவசம் மாதிரி என்கிட்ட சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்போ இருந்தாலும் அது காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு தான் அவர் வந்து சாப்பிடுவார். அது மாதிரி நான் சொல்லி எப்பொழுதுமே நான் வந்து காயத்ரி மந்திரம் சொல்லாமல் சாப்பிட மாட்டேன். எங்கே போனாலும் அந்த காயத்ரி மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பேன். அது மற்ற எதுவும் இருந்தாலும் பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை, இது ஒன்றே போதும். அது ஒன்று தான் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வசமாக அந்த காயத்ரி மந்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த இதில் அவர் பேசுனதெல்லாம் எனக்கு இப்போ மைண்டில் ஓடிட்டுருக்கு. அதனால் ஒரு எந்த ஒரு வயசில் சின்னவங்க பெரியவங்க அந்த மாதிரிலாம் பேதம் இல்லாமல் அனைவரோடையும் நல்லா பழகக்கூடிய ஒரு புனிதமான ஆன்மா ராமகோபால்ஜி அவர்கள். நிறையா ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் எல்லாரோடையும் நாங்கள் நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம், பழகியிருக்கோம். இருந்தாலும் இவருடைய அணுகுமுறையானது கொஞ்சம் சற்று வித்தியாசமானது, எளிமையாக இருக்கும், அன்பாக இருக்கும். Thank you.